திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாட்டான் சகோத வரம் பெற்றவன், அவன் பெருமை அளந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நூலுக்கு சொன்னார், பெரிய அந்த இது போன்ற பெரியவர்கள் பெருமையை புகழ்ந்து எழுதுவதும் பேசுவது தான் நூலின் பெருமை. அதான் துணிவு, துணிவுன்னு சொல்லிடுவான். அவன் அபயப்பட் அவர் பெரியவர்களை புகழ்ந்து பேச முடியுமாண்ணா? உன்னால் முடியுமாண்ணா? அவன் புகழ்ந்து பேச சின்ன விஷயமா? உன்னால் ஒழிக்க முடியுமா ஆசையை? உன்னால் ஒழிக்க முடியுமா அரிசுவே? உன்னால் பட்டினி கிடக்க முடியுமா? எதிலிருந்து நீ விடுபட உன்னால் முடியும்? ஆகவே அவன் பெருமையை அளந்து சொல்ல முடியாது. துறந்தார் பெருமை துணை கூறி, துணை என்பது அளவு கூறுதல். துறவு மேற்கொண்டவன் பொருளறிந்து, உண்மை பொருள் அறிந்து துறவு மேற்கொள்ளினார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரே எண்ணி கொண்டுட்டான். இது வரலும் பிறந்திருந்தவனை கணக்கெடுக்க முடியுமான்னு கேட்டான். யார் முடியும்னா? கணக்கெடுக்க முடியாது போல. பெரியவங்களோட பெருமையை அளந்து சொல்ல முடியாதுன்னா அவ்வளவு உயர்ந்த பெருமை அந்த பெரியவர்கள் பெருமை. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரே எண்ணி கொண்டு. அப்போ அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும்னா, அவன் ஞானினா என்ன செய்வானா? இருமை மூன்றாவது பாடல் சுருக்கமாக சொல்கிறோம். இருமை வகதிரிந்து இம்மை மறுமை என்றும் பிறப்பு வீடு என்றும். இப்போ ஒரு தொடர்பு மேற்கொள்ள வேண்டுமென்றால் நோக்கம் எதுக்கு நீ தொடர்பு மேற்கொண்டனா? ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். ஜென்மத்தை கடத்தேற்றதுக்கு என்ன உபாயம்னா, இயற்கையின் கூறுபாடு அறிய வேண்டும். இயற்கையின் கூறுபாடு ஏன் அறிய வேண்டாம்? அது நம்முள் எப்படி இயங்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேணும்னா, அதோடைய இயல்பே வினாடிக்கு வினாடி நம்மை காப்பது போல் காத்து நமக்கு நரதலை மூப்பை உண்டு பண்ணி சாகடிப்பதுன்னா சாகடித்து விடும். அந்த இயற்கையை நாம் உணர்ந்து அந்த இயற்கை எப்படி இருக்குது, பிறப்பு வீடாக இருக்குது. வீடு என்பது மோட்சம், முத்தி. எல்லா உயிரும் பிறக்கலாம், எல்லோரும் பிறக்கிறார்கள், இறந்து போவார்களே. இறப்பில்லாத ஒரு மார்க்கம் அதுதான் உயர்ந்தது. அந்த வாய்ப்பு யார் பெற்றாலும் அவனுடைய பெருமைக்கு எல்லையே இல்லைன்னா. இருமை வகை தெரிந்து, இருமை என்பது இந்த பிறப்பு அந்த பிறப்புன்னு சொல்லலாம். இருமை என்பது பிறப்பு வீடு மோட்சம். பிறந்தால் அவன் மோட்சகதி அடைய வேண்டும். பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும். பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்னா வள்ளுவர் அகத்தியர் சொல்வார், பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும். இனி பிறக்கக்கூடாது, சாகாமல் இருக்க வேண்டும்னா. இருமை வகதியறிந்து ஈண்டு அறம் பூண்டார், உண்மை தெரிந்து தெரிந்துன்னு சொன்னார். இருமை வகை தெரியாமல் அறம் பூண முடியாது, அறத்தை போற்ற முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.